நமக்கு சிறப்பாக அமைத்து கொடுக்க நமது பேராசிரியர் திருமதி பூர்ணிமா அம்மா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனையை சாமிஜி அவர்கள் சுகமாக இருந்து கொண்டு வழி நடத்துவதாக. வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம சிந்திக்க இருக்கும் தலைப்பு மதனமில்லா பெருவாழ்வு. தலைப்பு மதனமில்லா பெருவாழ்வு. இந்த மதனமில்லா பெருவாழ்வுலாம் யாருக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி சித்தர்களுக்கு தான் அது சாத்தியமான ஒரு விஷயமா இருந்தது. சித்தர்கள்னா யாரு அப்படின்னா, சித்தர்கள்னாலே நல்லா தவம் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்பயுமே தவன் நிலையிலே இருப்பாங்க, எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, ஆனா ரொம்ப பேரின்பமா இருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்போ உயிரை உணர்ந்தவர்கள், உயிர் என்றால் சித்து என்றால் உயிர். அப்போ உயிரை உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள். அப்போ சித்தர்கள் எப்பொழுதும் தவ நிலையிலே இருப்பார்கள், ஏன்னா அவங்க உயிரை உணர்ந்து உயிர் மீது தவம் செய்வாங்க. அதாவது வந்து வேதங்கள், வேதங்கள் இறைநிலை, அப்புறம் பஞ்சபூதங்கள், அப்புறம் உயிர், அந்த நிலையிலிருந்து பார்க்காம உயிர், அப்புறம் உயிருக்கு மூலமான பதம், அதோட லைட் இருப்பாங்க. அப்போ அவங்க எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கை முறை இயற்கை இன்பத்தை அனுபவிப்பாங்க, பெரும்பமா இருப்பாங்க, விழிப்பு நிலையோட இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க, எதற்குமே ஆசைப்பட மாட்டாங்க. எப்பயுமே மனித குலமும் இதை அடையணும்னு சொல்லிட்டு தொண்டாற்றி கொண்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த முறைகளை எல்லாம் கவிதை வடிவிலும் நூற்கள் வடிவிலும் எழுதிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் அவங்க கடைபிடிப்பாங்க, காயக்கல்ப முறையையும் அவங்க கடைபிடிப்பாங்க. அவங்களுடைய காயக்கல்ப பயிற்சி முறைகள் பார்க்கும்போது நம்முடைய திருமூலர் எந்த மாதிரியான பயிற்சிகளை செய்தார் தான், இந்த முப்பு குரு என்ற மூலிகை வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம திருமூலர் செய்த பயிற்சி முறைகள் பார்த்தீங்கன்னா முப்பு குரு போன்றவை, அவைகள்லாம் மூலிகை வகையை சார்ந்தது. இந்த மூலிகைகளையும் சாப்பிடுவாங்க, அதுபோல் ரசவாதம் போன்ற முறைகளையும் அவங்க செய்து சாப்பிட்டு உடலை வந்து மண் போல மாற்றி விடுவார்கள். அதாவது பஞ்சபூத தத்துவத்தில் உடல் வந்து மண் என்ற பௌதிகமே உடலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உடல் சிற்றறைகளெல்லாம் மண் போல மாற்றிட்டா மண்ணின் ஆயுட்காலம் வரை வாழலாம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவங்க இந்த காயக்கல்ப முறையில் அவங்க உடலை நல்லா கெட்டிப்படுத்திடுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, இப்போது மதம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மதம்லாம் நீண்ட நாள் ஆயிடுச்சுன்னா மதத்துடைய உயிர் அணுக்கள் எல்லாம் கல் போல மாறிவிடும். இதை விஞ்ஞானமும் ஒத்துக்கொள்ளுது. அது மாதிரி உடலில் இருக்க செல்களை எல்லாம் மண் போன்று மாறுவதற்கு அந்த வித்து சக்தியை பதங்கப்படுத்தி அந்த வித்தைகளை வந்து சித்தர்கள் வந்து அறிந்திருந்தார்கள். இதை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதே போல் நம்முடைய அகத்திய மாமுனிவர் அவருடைய கவிதையில் பார்க்கும் பொழுது, உண்ணும்போது உயிர இழுத்தை உயர வாங்கு, உறங்குகின்ற போதெல்லாம் இதுவே ஆகும், பெண்ணின் பால் இந்திரியம் விடும் போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவற்றில் நில்லு, தின்னும் காய் இலை மருந்தும் இதுவே ஆகும், தினம்தோறும் இப்படியே செபிக்க வல்லார், மண்ணாழி காலம் மட்டும் வாழ்வார் பாது, மதலிகையில் அகப்பட மாட்டார் தாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல்களில் சொல்கிறாங்க. அப்போ அந்த உயிர் சக்தியை உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஆண் பெண் நட்பு அப்பவும் மேல் நோக்கி உயிர் சக்தி இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க. இதுதான் தின்னும் காயும் இதுதான், இலை மருந்தும் இதுதான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. தினம்தோறும் இப்படியே நீங்கள் செய்தீங்கன்னா மண் உலகம்
மட்டும் வாழலாம். அதான் மண் இந்த உலகம் எவ்வளவு நாள் இருக்குமோ மண்ணுலகம் இருக்கும் வரைக்கும் நீங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதலிகையில் அகப்பட மாட்டார் தாமே அப்படின்னா மதலிகைனா யமன், யமனிடம் சிக்க மாட்டார் அப்படின்ற காயக்கல்பத்தை அவங்க சிறப்பாக சொல்கிறாங்க. இது மாதிரியான காயக்கல்ப பயிற்சிகளை எல்லாம் அவங்க செய்துட்டு வந்து தன்னுடைய உடலை உயிரை வளப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் அவங்க வந்து எப்பொழுதுமே பொருளுக்கு உலகத்தில் இருக்கும் பொருட்களுக்கும் ஆசைப்பட மாட்டார்கள். அளவுக்கு அதிகமான பொருள் பற்று அவங்கக்கிட்ட இருக்காது. அது ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கும் பொழுது, காட்டு வழியாக ஒரு முனிவரும் அவருடைய பதியும் போயிட்டு இருக்காங்க. அப்போ போகும்போது அந்த காட்டின் நடுவே ஒரு தங்க குவியலை பார்க்குறாங்க. உடனே அந்த முனிவர் அந்த பதியிடம் சொல்கிறாரு, அதை தொடாதம்மா, அதை எடுக்கக்கூடாது, எடுத்தால் அது வந்து அது ஒரு உயிர்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க பதியும், ஓ தங்கத்தின் இன்னொரு பெயர் உயிர்கொல்லியா, சரி அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை எதுவும் டச் பண்ணாமல் ரெண்டு பேரும் காட்டை கடந்து போகிறாங்க. அது பகல் நேரம். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ரெண்டு பேர் வராங்க. ரெண்டு பேர் வந்த உடனே அவங்க தங்கத்தை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறாங்க. சரி இது பகல் நேரமாக இருக்குது, இப்போ இந்த தங்கத்தை எங்கேயும் ஒளிச்சு வைக்க முடியாது, அதனால் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க ஊருக்குள்ளே போயிட்டு உணவு வாங்கிட்டு வந்துடலாம், ஒருத்தவங்க இந்த தங்க குவியலை பாதுகாத்து வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முடிவு பண்ணுவாங்க. ஒரு நபர் வந்து தங்க குவியலை பாதுகாக்கவும் இன்னொரு நபர் ஊருக்குள்ளே போயிட்டு உணவு வாங்கிட்டு வரவும் போயிடுவாங்க. அப்போது இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒருவனுக்கு, இந்த உணவு வாங்கிட்டு வர ஒருவனுக்கு ஒரு எண்ணம் தோன்றும், நம்ம ஏன் அந்த தங்கத்தை ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும், நாம் மட்டும் அனுபவிக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ஊரில் போய் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டு அந்த தங்கத்தை பாதுகாக்கும் நபருக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாட்டில் விஷத்தை கலந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதே நேரத்தில் இங்கே தங்க குவியில் பாதுகாத்துட்டு இருக்க நபருக்கு ஒரு ஆசை வரும், நாம் ஏன் இந்த தங்கத்தை அவனுக்கு கொடுக்கணும், வந்த உடனே அடித்து கொண்டுட்டு நாம் இந்த தங்கத்தை எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இந்த நபர் நினைப்பாரு. அதே போல் அவனை உணவு எடுத்துகிட்டு வந்த நபரை அடித்து கொண்டுட்டு அவனை எடுத்துகிட்டு வந்த சாப்பாட்டை இவங்க சாப்பிட்ட உடனே இவரும் மயக்கம் அடிச்சு இறந்துடுவார். அப்போது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் திரும்பி வருவாங்க அந்த முனிவரும் பதிபக்தியும் வரும்பொழுது. அப்போ வந்து சொல்வதாவது, பார்த்தா ஐயா இந்த தங்கத்திற்கு பெயர் உயிர்கொல்லி, இங்கே பா இரண்டு பேர் செத்து கிடக்குறாங்க அப்படின்னு. அதே மாதிரி சித்தர்கள்லாம் பார்க்கும் பொழுது அவங்க பொன்னையும் ஓட்டையும் ஒக்க நோக்குவார்கள். ஏனென்றால் பொன் என்றாலும் அது அணுக்களின் கூட்டுத்தான், ஓடு என்றாலும் அது அணுக்களின் கூட்டு தான். அவர்கள் விண்ணை பற்றி அணுவை பற்றி எல்லாமே தெளிவாக உணர்ந்ததுனால அவங்க இதன் மேலும் ஆசைப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள். அதனால் எதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அப்போ இதை நிலையை பற்றி உணர்ந்து அதிலே லயிச்சு இருப்பாங்க. அப்படி லயிச்சு இருக்கும்பொழுது அவங்களுக்கு எதுவுமே பெரிய விஷயமா தெரியாது. அவங்க கிட்ட இருப்பு வேணும்னு சொல்லிட்டு எதை சேர்க்க முடியும்? இதை நிலையோட இருப்பை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அணு முதல் அண்ட கோடி எல்லாமே இதை நிலையின் தன்மாற்றங்கள் தான், இதை நிலை தான் எல்லாமா இருக்கு அப்படின்னு இருக்கும் போது நம்ம கிட்ட என்ன இருந்து என்ன பயன், நமக்கு எது தேவையோ அது இதே நிலை நமக்கு கொடுக்கும். அப்போ அவங்க எப்பயுமே அயதா விழிப்பு நிலையில இருப்பாங்க. ஆனால் அவங்க இன்னொரு ஒரு முறையும் பின்பற்றினாங்க. அது என்ன பார்த்தனா, அவங்களுடைய உயிர் அவங்க உடலை விட்டு அவங்க நினைக்கும் பொழுதுதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் நிறுத்திட்டு உடல்ல உயிரை சுவத விட்டு சமாதி நிலையை அடைஞ்சிடுவாங்க. சமாதி நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மேல வந்து கோபுரங்கள்லாம் கட்டுவாங்க. அது மாதிரியான விஷயங்களையும் அவங்க பயன்படுத்தி வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்போ நம்ம மனிதர்கள் அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு மரணம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரணத்தை பற்றி மறந்துட்டோம், யோசிப்பதும் இல்லை இல்லை மறந்துட்டோம். ஞானிகள் கிட்டலாம் கேட்பாங்க, நீங்கள் இந்த மனிதர்களிடம் பார்க்குற ஒரு விசித்திரமான விஷயம் என்ன, ஆச்சரியமான விஷயங்கள் என்ன அப்படி கேட்டனா அவங்க சொல்லுவாங்க, இந்த மனிதர்களை சுற்றி பல மரணங்கள் நடந்தாலும் தமக்கு அது வருவதில்லை என்று அவங்க நினச்சிக்கிறாங்க. அதுதான் நான் அவங்களோட பார்க்குற ஒரு விசித்திரமான விஷயம், ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாமிஜி சொல்றாங்க, பிறப்பு இறப்பு நடுவே
பூவுலக வாழ்வு இதை மதப்பு நிலையில் உள்ள மதியின் போக்கே மாயை. அப்ப நம்ம இதெல்லாம் மறந்துட்டு நம்ம மாயையில இருக்கும். ஒரு அரசன் வந்து காட்டுக்கு போறாங்களாம். அங்க வந்து ஒரு முனிவர் தவம் செய்துட்டு இருக்காங்களாம். அவர் போய் அந்த முனிவர் கிட்ட போயிட்டு, எனக்கு மதனம்னா என்னன்னு சொல்லுங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீங்க என்கிட்ட மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதாம். உடனே அந்த முனிவர் சொல்வாதான், நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது நீ யார்கிட்டயும் சொல்லாது. அதாவது இறந்த உடல் எல்லாம் உயிர் ஆன்மாக்கள் எல்லாம் வந்து வாழ்க்கைனா என்னன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கு, நீ வாழும்போது வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். மகரிஷின் சொல்வாங்க, இந்த ஆன்மாக்கள்லாம் எப்படி இருக்கும்னு சாமிஜி கிட்ட ஒரு வாட்டி கேட்கும்போது, ஒரு அன்பர் கேட்கும் பொழுது, ஆன்மாக்கள் எல்லாம் என்னப்பா பண்டல் பண்டலா சுத்திட்டு இருக்கு, அப்போ வாழும் பொழுது வாழ்க்கையை நாம் சரியாக வாழ தவறி விடுகிறோம். இதுதான் வள்ளலார் சொல்றாங்க, சாகாத கல்வி கற்கும் தவம் சிறிதும் அறியேன். இந்த சாகாத கல்வியை நான் எப்படி கத்துக்கிறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான், செத்தாரை மீட்டிங்கு எழுப்பிட வேண்டும், சபைக்கே அடிமைகள் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செத்தார்கள்லாம் யாருங்க? செத்து போனவங்களாம் எழுப்புறதுதான் இல்ல, யாரெல்லாம் உயிர் உணர்வே பெறாதமா இருக்காங்க, உயிரை பற்றி அறியாம இருக்காங்களா, அவங்களதான் செத்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வள்ளலாரை ஒரு பாடல்ல சொல்வாங்க, சாகாத தலை அறியே, சாகா தலை நான் அறியவில்லை, வேகாத காலின் தகம் அறியேன், இந்த வேகாத கால்னா என்னன்னு எனக்கு தெரியல, போகாத தண்ணீரை அறியேன், ஆகாய நிலை அறியேன், மாக்காய நிலை அறியேன், மெய் நெறி அதனை ஓர் அணு அளவும் அறியேன், மா காதலுடைய பெருந்திருவாளர் வழுத்தும் மணி மன்றத்தை அடையும் வழியும் அறியேன், நான் என்ன செய்வேன், யார் குறைப்பேன், ஏதும் அறியவில்லைனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு மகரிஷி விளக்கம் கொடுக்கிறாரு, வேகாத கால் பரம அணுவே ஆகும். அப்போ வேகாத கால் என்றால் என்னன்னு பாத்தீங்களா, நம்ம உடல்ல இருக்க உயிர் பின் சரிங்களா, இறை துகள்களின் கூட்டு பின். அப்போ வெந்ததெல்லாம் எது, வேகாத கால் வின் என்றால் வெந்ததெல்லாம் எடு. அப்ப வின் இயங்கும் பொழுது அதிலிருந்து வருகின்ற அலை இருப்பு நிலையோடு மோதி அழுத்தமா ஒளியா ஒளியா சுவையா தன்மாற்றம் அடையுது இல்லையா, காந்தம், அதெல்லாம் வெந்தது. அப்போ வேகாத கால் பதமானவே ஆகும், இதை தெரிஞ்சுக்கணும். சாகா தலை ஆதி நிலை என்றோ, அப்ப சாகா தலை என்றால் சுத்தவெளி, சாத்திரங்கள் கூறுவதை புரட்டிப்பார், சாஸ்திரங்கள்லாம் இததான் சொல்லுது. போகாத புனல் அறிவே ஆகும், அந்த அறிவு தான் போகாத புனல். அப்போ உயிரை பற்றி தெய்வத்தை பற்றி அறிவை பற்றி அறிந்து கொள்ளும் பொழுதுதான் தெய்வம் உயிர் ஜீவகாந்தம் திரு நடன மறைப்பொருள். இதை தெரியலன்னா நம்ம திகைத்து, ஐயோ நான் என் பொண்ணுக்கு எத்தனை பவுன் போட்டு கல்யாணம் பண்ணணும், என் பையனுக்கு நான் சொத்து சேர்க்கல, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒழுங்காக வாழல, அப்போ செல்வத்தை சேர்க்கணும், பெயர் சேர்க்கணும், புகழ் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம கடைசியில பதிவுகளை சேர்த்து வைக்கிறோம், நம்ம திகைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கைனா என்ன. அப்போ நீ எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இப்படி நீ பஞ்சமகா பாதகங்க செயல்கள்லாம் செய்ய மாட்டே, நான் பேராசை சினம் அருங்குணங்கள் கடும்பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் இதையெல்லாம் போக்கணும். அப்போ சொல்லுவாங்க, கட்டு சோறும் சொல்லி கொடுத்த சொல்லும் எத்தனை நாள் வரும், அப்போ நீ தப்பு செய்யாத இது செய்யாத அதை செய்யாத சொன்னா ரெண்டு நாள் ஒரு நாள், ஆனால் உண்மை நிலையை அறியும் பொழுது சாகாத கல்வி இதை நிலை ஏதோ ஒண்ணு ஒழுங்கா வந்துகிட்டே இருக்கு, அது என்ன இவ்வளோ நம்ம கிட்ட ஒரு பெருசா இருக்குன்னா யானையை சொல்லுவோம், அதோட பெருசு இமயமலையை சொல்லுவோம், அது எல்லாம் இந்த பூமி பந்துக்குள்ள உருண்டுன்னு கிடக்கு. அப்போ இந்த பூமி பந்தே இந்த பிரபஞ்சத்துல அது சுருண்டு உருண்டு கிடக்குது. அப்போ இத்தனை கோடி அண்ட கோடி சவாசங்கள், அப்போ இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க இறை நிலை, அப்போ அதோடைய இருப்பு நிலை, நம்ம கிட்ட 3 கோடி இருக்கா, 30 கோடி இருக்கா,
அடாடாடா நம்ம கிட்ட எத்தனை கோடி இருக்கு, நம்மளுடைய ஸ்டாக்கை நினைச்சு நினைச்சு நம்ம பெருமைப்பட்டுக்குவோம். ஆனா இதை நிலை கிட்ட இருக்க இதுப்ப கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது. அவன் படைச்ச தேங்காக வாங்கி அவனுக்கே உடைச்சிட்டு அப்புறம் எனக்கு எதுவுமே செய்யலன்னு அவர்கிட்டயே சண்டை போட்டுரும். அப்போ இறைவனை பின்னிறுத்தி தன்னை முன் நிறுத்துவது தன் முனைப்பு. அப்ப அங்க தான் தனதுங்கிற பற்று எழுந்தது. அப்போ இந்த இறைநிலையின் தன்மைகள், ஐயோ இறைநிலை தான் நானா இருக்கிறேனா, எல்லாமாவும் இருக்கா, ஏதோ ஒன்று நிலையா இருக்கு, அது என்ன? ஒரு கோழி வந்து அடை காக்குது, முட்டை உடைஞ்சி குஞ்சு பொதிக்குது, அது வெளியில வந்த உடனே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கழுக பார்த்தோடனே பயப்படும். அதுக்கு அந்த கோழி குஞ்சு இதுக்கு முன்னாடி கழுக பார்த்ததும் கிடையாது, இல்ல அந்த கழுகு ஏதாவது ஒரு குஞ்சியோ இல்ல கோழியையோ தாக்கியோ அது பார்த்தது இல்லை. ஆனால் எது எப்படி அந்த கழுகு குஞ்சு அந்த கோழி குஞ்சுக்கு கழுக பார்த்தது பயம் வருது? இப்ப நம்மளும் நம்மள எடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம வந்து மனவள கலைக்கு இப்ப நான் புதுசா வரேன், எனக்கு வந்த உடனே நான் ஒரு 5 நாள் வரேன், நான் அப்பதான் உடற்பயிற்சி கத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி பக்கத்துல வந்து பஞ்சேந்திரிய தவம் எடுக்கிறாங்க. பஞ்சேந்திரிய தவம் எடுக்கும் பொழுது அவங்க வந்து தோல் மீது தவம் செய்யுங்க, நாக்கின் மீது தவம் செய்யுங்க, மூக்கு கண்ணு செவின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கூட நான் ஓரளவுக்கு ஓகே, நான் புதிய அன்பர்கள் தான் சேதோ இது மேல தவம் பண்றாங்க அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஆகினை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் துவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாது. சரி ஓகே நல்லா இருக்கே, நம்மளும் இதுல சேர்ந்துக்கலாம் சொல்லிட்டு நான் பயிற்சியில சேரும் பொழுது எனக்கு ஆகினை சொல்லி கொடுத்தாங்க, தீட்சை கொடுத்துறாங்க, அப்புறம் துரியம், அதுக்கப்புறம் சாந்தி கொடுத்துட்டு சரி நல்லா இருக்கு நம்ம அகத்தாய்வு பயிற்சி கலந்துக்கலாம். போது எனக்கு பஞ்சேந்திரிய தவம் சொல்லி கொடுக்கும் பொழுது புலன்கள் மீது, தோல் மீது, கண் காது மூக்கு செவி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்ப ஆகினை பண்ணுங்கன்னா டக்குன்னு ஆகினை பண்ணுவேன். ஏன்னா ஆகினை எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அப்போ இந்த கோழி குஞ்சுக்கு கழுகை பற்றி தெரியவே தெரியாது, ஆனால் கழுகை பார்த்து பயப்படுது. அந்த கோழி முட்டையை அவையம் காக்கும் போதே வாத்தும் அது முட்டையை எடுத்துட்டு போய் வச்சிடும். அந்த முட்டை அந்த வாத்து முட்டை உடஞ்ச உடனே அதுல இருந்து வெளிவருகின்ற வாத்து குஞ்சு தண்ணியை பார்த்தாலே ஓடி போய் நீச்சல் அடிக்கும். அப்போ ஒரு அறிவு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. நிலையான ஒன்றை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிலை இல்லாத இந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணுங்கிற ஒரு மாற்றம் நமக்குள்ள ஏற்படும். அப்போ சித்தர்கள் கடைபிடித்த வாழ்க்கை நெறி தான் நம்ம மகரிஷி மனவளக்கலையில நமக்கு உடற்பயிற்சி, உடல் நுண் பது உடலும் நுண்ணுடலும் உயிரும் உடலும் ஒத்து இருக்க வேண்டும் சொல்லிட்டு நமக்கு உடற்பயிற்சி முறைகளை கொடுக்குறாங்க. அதே சமயத்துல இந்த உயிர் உணர்வுக்கு மகரிஷி ஒரு விளக்கம் சொல்வாங்க. இந்த பாம்பு பிடிக்கிறவங்க வந்து பாம்பு பிடிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்களாம், ஒரு மருந்து சாப்பிட்டுடுவாங்களாம், மருந்து சாப்பிட்டு போய் பாம்பை பிடிப்பாங்களாம். அப்படி மருந்து சாப்பிட்டு போய் பாம்பு பிடிக்கும் போது அந்த பாம்பு வந்து கடிக்கும், ஆனா பரவாயில்ல மருந்து சாப்பிட்டாது. ஆனா பாம்பு அப்படியே ஓடும், அப்படி இப்படி ஓடும் போது இறுக்கி பிடிக்கும் போது அந்த பாம்பு செத்து போயிடும். பரவாயில்ல பாம்பு செத்து போனா என்ன பிரச்சனை, எப்படியும் பாம்பு தோலை தான் பயன்படுத்த போறாங்க. அப்படியா? அப்படி கிடையாது. மகரிஷி அந்த பாம்பை வந்து உயிர் சக்தியோட விளக்குறாங்க, கம்பேர் பண்றாங்க. அதாவது வந்து பாம்பு சாக கூடாது, நம்மளுடைய உயிர் சக்தி எந்த கேடும் விளைவிக்க கூடாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஃப்ளூட் வாசிப்பாங்க. அப்ப வாசிச்சு அந்த இசையின் மூலமாக அப்படியே பாம்ப மயக்குவாங்க. அதெல்லாம் சும்மா பாம்புக்கு காதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. மகரிஷி சொல்றாங்க பாம்புக்கு இன்னொரு பெயர் கட்செவி, அதாவது பாம்புடைய கண்களே செவியாக அங்க இயங்கும். அப்போ அந்த இசையில அந்த பாம்பு அப்படியே மயங்கும், அப்படியே மயக்கி அப்படியே அதை பிடிக்கும் பொழுது அந்த பாம்புக்கு எதுவுமே ஆகாதுங்க. ஆனா அந்த பாம்புல விஷம் இருக்கும், அந்த விஷத்தை நீக்க வேண்டும். அந்த விஷத்தை நீக்கும் செயல்தான் நம்முடைய சாந்தி தவம். அப்போ பாருங்க நமக்கு இப்போ எவ்வளவோ நோய்கள் இருக்கு. அப்போ வந்து யோகக்கலை ஆரம்பிச்ச நேரத்துல இவ்வளவு நோய்களே கிடையாது. ஆனாலும் அத்தனை ஆயுதம் உடற்பயிற்சிகள், ஆசனாஸ்ல அத்தனை வகையான உடற்பயிற்சிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்பொழுது எது நமக்கு தேவைங்கிறத மகரிஷி அனலைஸ் பண்ணி நமக்கு எளிமையாக்கி கொடுத்துருக்காங்க. அதே போலதான் காயக்கல்ப பயிற்சி நமக்கு இங்க மூலிகை வடிவிலையோ ரசவாத முறையிலையோ கொடுக்கல, எளிமையாக சிறப்பான காயக்கல்ப பயிற்சியை அவர் ஆராய்ச்சி பண்ணி சித்தர்களுடைய பாடல்கள் இருந்து மிக கடுமையான உழைப்பிற்கு பிறகு இந்த வித்துவை தூய்மையாக்கி பதங்கமாக்கி
நான் வெறும் காயக்கல்ப்பு மட்டும் பண்றேன், மதனமில்லா பெருவாழ்வு சித்தி ஆகுமா? கோவப்பட்டா கூட வித்து நிறுத்து போயிடும். அப்போ அகத்தாய்வு பயிற்சிகள் மூலமாக, இதை நிலையை விளக்கத்தின் மூலமாக, பஞ்சபூத நவகிரக தவத்தின் மூலமாக, இதை நிலை தவத்தின் மூலமாக, இதைவனுடைய தன்மைகள் பிரம்மஞான பயிற்சிகளின் மூலமாக நமக்கு இதை நிலையை உணர்த்துதாங்க. உணர்த்திட்டு அப்போ நமக்கு சிறப்பான காயக்கல்ப பயிற்சி நமக்கு கொடுக்குதாங்க. அழகான தீட்சை முறை, மிக எந்த ஆபத்தும் வராம அளவு முறையோட நமக்கு நம்முடைய கடமைகளை இல்லறத்தில் இருந்து கொண்டே, துறவரம் அல்ல, இல்லறத்தில் இருந்து கொண்டே நம்ம இதை செய்யலாம். அதுக்கு ஒரு நகைச்சுவையான கதை மகரிஷி சொல்வாங்க, இந்த பல்லி தவளை போன்ற உயிரினங்கள்லாம் உணவு கிடைக்காத சமயத்துல ஏதோ பண்ணுதாங்க, ஆனா இதோட இருக்காங்கிறது பாக்குறாங்க சித்தர்கள்லாம். பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, லம்பிகா யோகம் சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சு, நாக்க நல்லா இழுத்து அதை நீள் வாக்குல வெட்டி மடிச்சு வச்சு தவம் பண்ணும் போது பீனியல் கிளாண்ட ஆக்டிவேட் ஆகும். அப்ப அங்க இருந்து ஒரு நீர் சுரக்கும், அதுதான் அமிழ்த நீர் அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு அப்படி சொட்டு சொட்டுன்னு வந்தாலுமே பசி எடுக்காது. அந்த யோக முறையெல்லாம் அவங்க பின்பற்றி, ஏன்னா சித்தர்கள் அவங்க வாழ்க்கையை மனித குலத்துக்காக அர்ப்பணிச்சுட்டாங்க, அதனால அவங்க எவ்வளவு ரிஸ்க் வேணா எடுப்பாங்க. நம்ம சமுதாயத்துல இருக்க எல்லாருமே அப்படி பண்ண முடியாது. அதுக்கு அந்த மகரிஷி இந்த கதையை வேடிக்கையை சொல்லுவாங்க. ஒரு குடியானவனும் பார்க்குதான், அவர் டெய்லி விவசாயம் பண்ணுவாரு, விவசாய வேலைக்காக போவாரு. அப்ப இந்த ஒரு முனிவர் உட்காந்துட்டு தவம் பண்ணிட்டு இருப்பாரு. டெய்லி பாக்கதான், நம்ம மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தோம், இவர் மட்டும் ஜாலியா உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு, சாப்பிட்றதும் கிடையாது, அசையறதும் கிடையாது, நம்மளும் இந்த மாதிரி தவம் பண்ணா என்னன்னு சொல்லிட்டு அவரு கிட்ட கேட்டு அவரு இதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு, எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரியே வீட்டுக்கு வந்து நடு வாசல்ல உட்காந்துட்டு இந்த லம்பிகா யோகம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அந்த அம்மா வந்து பார்ப்பாங்க, ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு, என்னடா இது அசையவே இல்லை, சரி செத்துட்டு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அழுது ஒரு கட்டில படுக்க வச்சு தூக்கிட்டு போவாங்க புதைக்கிறதுக்காக. தூக்கிட்டு போகும்போது இந்த தலைவாசல் படி இடிச்சிடும். இடிச்ச உடனே இந்த மனுஷன் எழுந்து உட்காந்துருவாங்க, ஐயோ உயிரோட தான் இருக்காது பலருக்கு, நம்ம தெரியாம என்ன தப்பு செஞ்சுட்டோமேனு சொல்லிட்டு எல்லாரும் அதை மறுபடியும் விட்டுட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவாங்க. மறுபடியும் இதே மாதிரி அவர் மறுபடியும் மாதிரி தவம் செய்யறதெல்லாம் கொஞ்ச நேரம் பண்ணிட்டோ இல்லை ஒழுங்கா பண்ணிட்டோ மற்ற வேலையை பார்த்துக்கலாம், மறுபடியும் அதே மாதிரி உட்காந்து லம்பிகா யோகமே பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. மறுபடியும் அம்மா அந்த வீட்டம்மா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அது பலருக்குன்னு அழுது மறுபடியும் கட்டில படுக்க வச்சு தூக்கிட்டு போகும்போது மீண்டும் இடிக்கும், மீண்டும் எழுந்துடுவாரு, அடடா இது என்னடான்னு சொல்லிட்டு மறுபடியும் விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மனுஷன் மறுபடியும் இதே யோகம்தான் பண்ணும் பொழுது இந்த முறை என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வருவாங்க, அழுவாங்க, கட்டில படுக்க வைப்பாங்க, தூக்கிட்டு போவாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லும், பார்த்து பார்த்து இடிக்காம தூக்கிட்டு போய் புதைச்சிடுவாங்க, இடிச்சு எழுந்து மறுபடியும் இந்த மனுஷன் தனக்கோ சமுதாயத்துக்கோ குடும்பத்துக்குமே எதுவுமே செய்யாம இந்த யோகம் பண்றதுக்கு பேசாம அங்கேயே போயிடலாம், மதனமே சிறந்தது அப்படின்ட்டு எதுக்காக சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி லம்பிகா யோகம் யாரும் செய்யக்கூடாது என்பதற்காக சொல்லுவாங்க. இத செஞ்சீங்கன்னா அதை தேர்ச்சி பெற்ற குருதான் அதை எடுத்து விட முடியும், அந்த நாக்கெல்லாம் எடுத்து விடணும், இல்லைன்னா மதனம் தான். அதனாலதான் இந்த நாவின் மீது தவம் செய்யும் பொழுது 2 நிமிடங்களுக்கு மேல் வேண்டாம், அதை சொல்வதற்காக தான் இந்த சாமிஜி இந்த கதைகளை சொல்லுவாங்க. அப்ப தீட்சை முறையில இருந்த சிக்கல்களையும், தவத்தில் இருந்த சிக்கல்களும், உடற்பயிற்சியில் இருந்த கஷ்டங்களையும் நீக்கி காயக்கல்பத்தையும் நமக்கு எளிமையாகி நமக்கு குறைந்த காலத்தில் குறைந்த நேரத்தில் ஒரு அழகான ஒரு பயிற்சி முறையை நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மகரிஷி சொல்றாங்க, இந்த சமாதி நிலையெல்லாம் கௌரவ தற்கொலை, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அப்போ வாழும் காலத்திலேயே, நம்ம வாழும் காலத்திலே இந்த உடலை விட்டு உயிர் போவதற்கு முன்னாடியே இந்த சீவன் பிரம்மத்தை உணர்ந்து வாழ்வதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி, மதனமில்லா பெருவாழ்வு. அப்போ இந்த மனவளக்கலையில் இருக்க எல்லாருமே மனவள பயிற்சியை கற்றுக்கொண்ட நாம் அனைவருமே ஜீவன் முக்தர்கள் தான், நாம் எல்லாம் முக்தி நிலை அடைந்தவர்கள் தான், நாம் எல்லாம் வீடு பெயர் அடைந்தவர்கள் வாழும் காலத்திலே. எனவே நாம் அனைவருக்கும் மதனமில்லா பெருவாழ்வு சாத்தியம் என்ற மகரிஷியின் வார்த்தைகளோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வல்லமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வல்லமுடன்.